हाय फ्रेंड्स, वेलकम टू चैनल। இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, வீட்ல எப்படி சார்கோல் பவுடர் செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் தேங்காய் நார் எடுத்துக்கறேன். அதுதான் கொஞ்சம் சீக்கிரமே இருக்கும், டக்குனு ஏத்தியாச்சு. கொஞ்சம் கட்டை அது மாதிரி போட்டிங்கன்னா நல்லா குபுகுபுன்னு எரியும். இப்போ கொட்டாங்குச்சி எடுத்துக்கலாம். மேலே அந்த சைடில் நிற்க வச்சுட்டா கொட்டாங்குச்சி நல்லா எரிஞ்சோடனே எடுத்த வேண்டியதுதான். நல்லா இப்படி எரியணும். ஏறிஞ்சோடனே இது மாதிரி கொஞ்சம் தட்டு தட்டு தட்டை தட்டையாக இருக்கும். இந்த மாதிரி நான் ஒரு கவரில் மண் கொட்டி அது மேலே இதை கொட்டியிருக்கேன், கொட்டாங்குச்சி எரிச்சதுலாம். அப்புறமா தண்ணி ஊற்றிக்கணும், எனக்கு சுடும். நல்லா கொஞ்ச நேரம் தண்ணி தெளிச்சுட்டு ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம மிக்ஸி எடுத்துக்கலாம். ஜாரில் வந்து எல்லாம் கொட்டாங்குச்சி அந்த ஓடெல்லாம் எடுத்து போட வேண்டியதான். இப்போ அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வரணும், ஒரு மாதிரியாக மண் மாதிரியே இருக்கும். நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இப்போ ஜெலிச்சிக்கலாம். ஒரு ஜல்லடை எடுத்து போட்டு ஃபுல்லாக ஜெலிச்சிக்க வேண்டியதான். ஜெலிச்சாச்சு. இப்போ அதை என்ன நான் யூஸ் பண்ணலான்னா, ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச சார்கோல் பவுடரில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா குழைக்க நல்லா குழச்சோடனே கொஞ்சம் மழமழன்னு ஆகிடும். இப்போ நம்ம ஒரு குச்சி எடுத்து கண்ணுக்கு மை கூட வச்சுக்கலாம். கண்ணுக்கு மை வச்சுக்கலாம். தண்ணி பட்டால் கூட அலையாது. இப்போ நம்ம தோசை மாவு எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் சார்கோல் பவுடர், நம்ம செஞ்சு வச்ச சார்கோல் பவுடர் நல்லா போட்டு கலக்கணும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். தோசை தவா வச்சு தோசை ஊட்ட வேண்டியதுதான். தவா காஞ்சிச்சு, இப்போ தோசை ஊற்ற வேண்டியதுதான். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
சார்கோல் பவுடர் வச்சு ஹேர் டை கூட அடிக்கலாம், ஃபேஸ் மாஸ்க்கு அப்படிலாம் கூட அடிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.